கிரீஸ் நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் கெடரினா சாக்கெலரோவை சந்தித்தார். ஏதென்ஸ் நகரில் நடந்த இந்த சந்திப்பில் இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையிலான நட்புறவை மேம்படுத்துவது குறித்து உரையாடல் நடத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சந்திராயன் 3 வெற்றிக்காக கிரீஸ் அதிபர் பாராட்டு தெரிவித்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். கிரீஸ் நாட்டு அதிபர் கெடரினா பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் தி கிராண்ட் கிராஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஹானர் என்ற உயரிய விருதை வழங்கி கௌரவித்தார். இந்த விருது இந்தியா மீது அந்நாட்டு மக்கள் வைத்திருக்கும் மரியாதையை காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். கிரீஸ் நாட்டிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி ஏதென்ஸ் நகரில் அமைந்துள்ள போர்க்களத்தில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத வீரர்களின் கல்லறையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் ராணுவத்தினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். நிலவிலிருந்து சந்திரயான் 3 அனுப்பும் புது தகவல்கள் உலகம் முழுவதும் பயனளிக்கும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தில்லி குடியரசு மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார். நிலவின் தென் துருவத்தை அடைந்தது இந்தியாதான் என்றும் இது விஞ்ஞானிகளின் வரலாறு காணாத வெற்றி என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். உலக பொருளாதாரத்தில் இந்தியா முக்கிய பங்காற்றுவதாகவும் இந்தியாவை உலகம் நம்பிக்கையுடன் பார்ப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி மேலாண்மை நிறுவனத்தின் 25வது பட்டம் அளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் சமூக மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரே வழிமுறை கல்வி என்று கூறினார். தாங்கள் பெற்ற பலன்களை சமூகத்திற்கு பகிர்ந்து கொடுக்குமாறு இளைஞர்களுக்கு துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கர் வேண்டுகோள் விடுத்தார். சந்திரயான் 3 திட்டம் வெற்றி பெற்றுள்ளதால் அடுத்ததாக நிலவிற்கு மனிதனை அனுப்பும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் இத்திட்டம் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவை புதிய உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் சந்திரயான் வெற்றியை தொடர்ந்து சூரியனுக்கு விண்கலனை அனுப்பும் திட்டம் உள்ளதாக கூறினார். மேற்கு வங்க மாநிலத்தில் சுகாதார சேவைகளை வழங்கும் பல்வேறு திட்டங்களை மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று ஆய்வு செய்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கு வங்கத்திற்கு பல்வேறு வளங்கள் மத்திய அரசு வழங்க இருப்பதாக தெரிவித்தார். ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடக தளங்கள் உட்பட அனைத்து பிரிவினரும் பந்தயம் சூதாட்டம் குறித்த விளம்பரங்களையும் விளம்பர உள்ளடக்கத்தை காட்டுவதையும் தவிர்க்க வேண்டும் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மீறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விக்ரம் லேண்டரிலிருந்து வெற்றிகரமாக வெளிவந்த பிரக்யான் ரோவர் நிலவின் தென் துருவத்தில் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளது. ரோவரின் 6 சக்கரங்கள் நிலவின் தரைப்பகுதியில் இந்திய மூவர்ண கொடி மற்றும் இஸ்ரோவின் இலச்சினையை பதித்துள்ளது. நிலவில் உள்ள மண்ணின் தன்மை, அதில் உள்ள தனிமங்கள், நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றை நிலவின் பகல் பொழுது முழுவதும் அதாவது 14 நாட்களுக்கு பிரக்யான் ரோவர் ஆய்வு செய்கிறது. இதனிடையே விக்ரம் லேண்டர் எடுத்து அனுப்பிய வீடியோ பதிவை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. சந்திரயான் 3 திட்டம் வெற்றி பெற்றதை அடுத்து இஸ்ரோ விஞ்ஞானிகளை நேரில் பாராட்டுவதற்காக பிரதமர் பெங்களூரு செல்கிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்காக தென்னாப்பிரிக்காவுக்கு சென்ற அவர் அங்கிருந்து கிரீஸ் நாட்டுக்கு சென்றுள்ளார். டெல்லிக்கு செல்லாமல் நேராக பெங்களூருக்கு வந்து அங்கு இயங்கி வரும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவுக்கு செல்கிறார். லடாக்கில் யாத்திரை செய்ய வேண்டும் என்ற எனது நீண்ட நாள் விருப்பம் இப்போது மோட்டார் சைக்கிள் பயணத்தின் மூலமாக நிறைவேறியிருக்கிறது என்று லடாக் சென்றுள்ள காங்கிரஸ் MP ராகுல் காந்தி கூறியுள்ளார். கார்கில் பகுதியில் இன்று பேசிய அவர் பாரத் ஜோடோ யாத்திரா மூலமாக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்த போதே லடாக் பகுதிக்கும் வர நினைத்ததாகவும் குளிர்காலத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருந்ததால் அப்போதே வர முடியாமல் போய்விட்டதாகவும் தெரிவித்தார். கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பயணம் செய்து ஜீப் கவிழ்ந்த விபத்தில் 8 பெண்கள் உட்பட 9 பேர் பலியானார்கள். உயிரிழந்த 9 பேரின் குடும்பத்தாருக்கு அந்த தொகுதி MP ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிஐ விசாரித்து வரும் 21 வழக்குகளையும் அசாம் மாநிலத்திற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றவாளிகளை ஆஜர்படுத்துதல், தடுப்பு காவல், நீதிமன்ற காவல் மற்றும் நீட்டிப்பு தொடர்பான நீதித்துறை நடைமுறைகளை கவுஹாத்தி நீதிமன்றத்தில் இணைய வழியில் நடத்தப்படும் என தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது.
தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் காவல்துறை உயர் அலுவலர்களுடன் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்துறை முதன்மை செயலர் அமுதா, டிஜிபி சங்கர்ஜிவால் உட்பட முக்கிய காவல் அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் பங்கேற்றனர். தமிழகத்திற்கு தினசரி 24,000 கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தமிழகத்திற்கு போதுமான தண்ணீரை காவிரியில் இருந்து திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்த நிலையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. பி ஆர் கவாய் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த மனுவை இன்று விசாரணை நடத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹைட்ரஜனில் செயல்படும் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படும் என அம்மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தெரிவித்தார். டாடா கம்மின்ஸ் நிறுவனத்துடன் ஜார்க்கண்ட் அரசு இணைந்து உற்பத்தி செய்ய முனைந்திருப்பதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் இந்த வாகனங்கள் இந்தியாவுக்கு பெரும் பயன் அளிக்கும் என்று ஹேமந்த் சோரன் குறிப்பிட்டார். காவேரி நதிநீர் தொடர்பான தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் விரிவான அறிக்கை தர உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவேரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை வரும் ஆகஸ்ட் 8 தேதிக்குள் நடத்த வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு திட்டங்கள் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தலைமையிலான சட்டமன்ற குழு நேரில் ஆய்வு மேற்கொண்டது. அப்பொழுது பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்தலி கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவமனை மைதானத்தில் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் திருநங்கைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக 100 ஆடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சர்வன்குமார் திருநங்கைகளுக்கு வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மாவட்ட நேரு யுவகேந்திரா சார்பில் அமிர்தகால் பஞ்ச் பிரான் என்னும் கருப்பொருளில் 2047 இந்தியா இளைஞர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக பள்ளிகள் துணை ஆய்வாளர் கை பெரியசாமி, மாவட்ட நேரு யுவகேந்திரா உறுப்பினரும் தமிழ்நாடு அரசின் பசுமை காவலர் விருது பெற்றவருமான தன்னார்வலர் தில்லை சிவகுமார் உள்பட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இம்மாதம் 28 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியை குறிப்பிட்ட தேதியில் விசாரணைக்கு நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் சிறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 1,07,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ரேஷன் கடை பணியாளர்களின் கூடுதல் பணிச்சுமையை கருத்தில் கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 1 குடும்ப அட்டைக்கு 50 வீதம் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் குழுவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 8 கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. அதி கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் ஹிமாச்சல பிரதேசம் கடந்த 50 இல்லாத அளவுக்கு பெரும் சேதங்களை சந்தித்து வருகிறது. நேற்று குலு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மலைச்சரிவில் கட்டப்பட்டிருந்த ஏராளமான அடுக்குமாடி வீடுகள் சீட்டுக்கட்டு கோபுரம் போல மளமளவென சரிந்து விழுந்தன. நடப்பு தென்மேற்கு பருவமழை காலத்தில் மட்டும் இதுவரை 113 நிலச்சரிவுகளில் 224 பேர் உயிரிழந்ததாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றின் கரைகளில் மண்ணரிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் இன்று காலை பகல்பூர் மாவட்டம் நவ்காச்சியாவில் கங்கை ஆற்றின் கரையோரம் இருந்த குடிசை முழுவதுமாக மண்ணரிப்பால் அடித்துச் செல்லப்பட்டது. பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அதிக ரன் விளாசிய விக்கெட் கீப்பர் என்ற தோனியின் சாதனையை முறியடித்தார் ஆப்கான் நாட்டு வீரர் ரஹ்மானுல்லா குர்வாஸ். நேற்று நடந்த போட்டியில் ரஹ்மானுல்லா 151 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். 2005 விசாகப்பட்டினத்தில் 148 ரன்களை தோனி அடித்திருந்தார். ஹங்கேரியில் நடைபெற்று வரும் உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இறுதிப் போட்டிக்கான தகுதிச் சுற்றில் அவர் முதல் வாய்ப்பிலேயே 88.77 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இதையடுத்து நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் அவர் விளையாடவுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை போராடி தோல்வியடைந்தது. டென்மார்க்கின் கோபன்ஹேஜன் நகரில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் தொடரின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய இணை சீனாவின் சென் குயிங் சென் மற்றும் ஜியோ ஈ ஃபென் இணையை எதிர்கொண்டது. இந்த ஆட்டத்தில் சீன இணையிடம்
14 21 9 21 என்ற கணக்கில் இந்திய இணை தோல்வியடைந்தது. தமிழகத்தில் இந்த மாதம் 31 தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.